எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு துயரமான செய்தி திரையுலகத்தில், அந்த திரையுலகத்தில் அந்த துயரமான செய்தி யாருன்னா நம்மளுடைய சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் பேர் போன சின்ன கலைவாணர் அப்படின்னு அறிவுபூர்வமாக எல்லோராலையும் அழைக்கப்பட்ட நம்ம அண்ணன் விவேகண்ணன் தான். என் பேர் வைரமணி. நான் டாக்டர் வி சேர்சார் கூட கிட்டத்தட்ட ஒரு 15-20 படத்தில் கோடாக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ணன் எங்கள் படத்தில், விவேகண்ணன் 6-7 படத்தில் நடிச்சிருக்காரு. பொங்கலோ பொங்கல், விரலுக்கேற்ற வீக்கம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, சரவண பொய்கை, வீட்டோட மாப்பிள்ளை, இந்த மாதிரி நிறையா படங்களில் நான் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த தருணமெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் சிந்தனைக்குரிய நிறையா விஷயங்களை சொல்லுவார். ஏன்னா சிரிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை, அந்த சிந்தனை தான் மனிதனுடைய வாழ்க்கையை வேறு தளத்துக்கு களத்துக்கு கொண்டு போகும். அந்த சிந்தனையை நம்மளையும் தூண்ட வைப்பார், நம்மளும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்ல வைப்பார். சிரிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை வைரமணி அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார். அப்போ ஒரு தடவை நான் அவர்கிட்ட கூட கேட்டேன், நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது, ஆனால் கடவுள் இருக்குதா இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட அப்படி உடனே கேட்குறேன். அவர் கொஞ்சம் கூட சிந்திக்காமல், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், இதுதான் உனக்கு பதில். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் அப்படியே சொன்னார். நான் ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். இப்போ கடவுள் இருக்குது இல்லைங்கிற அந்த இடத்துக்கு போல, அவர் சொல்கிறது என்னென்னா, உன்னுடைய உழைப்பு எங்கே உன்னுடைய உழைப்பை கொடுக்குறையோ அது உன்னை பெரிய மனுஷனாகும், அது இருக்குது இல்லைங்கிறது அது வேறு அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான கருத்தை டக்குன்னு அப்படி சொன்னார். அதே மாதிரி எல்லாருமே வந்து நிறையா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு காமெடி நடிகர்கள்லாம் நிறையா நடிச்சிருக்காங்க, நல்ல சிந்தனையாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய விவேகண்ணன் மாதிரி ஒரு பெரிய பேர் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணல யாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, சின்ன கலைவாணர் அப்படின்னு ஒரு பேர் வாங்குறார். அந்த சின்ன கலைவாணர்னு, ஏன்னா கலைவாணர் எவ்வளோ பெரிய கருத்து மிக்கவர், எவ்வளோ ஆழமான கருத்து சொல்லவர், மக்கள் முட்டாள்தனமான வாழ்க்கைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பார் நம்ம கலைவாணர். அந்த விஷயத்தை இவர் அப்படியே ஃபாலோ பண்ணார். ஒரு ஞாபகம் ஒன்று வருது, எனக்கு நடந்த விஷயம் அது. இது வந்து நம்ம கலைவாணர் சாருக்கு நடந்த வாழ்க்கை, இது அவர் செஞ்சது ஒன்று. ஏன்னா அவர் வர்றவங்களுக்கெல்லாம் பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துருவாராம் நம்ம கலைவாணர். இப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃபு சத்தம் போடுறாங்க, இதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களேன்னு. சரி, ஒய்ஃபு இனிமேல் யாராவது வந்து கொடுத்தாக்கா சத்தம் போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்திருக்கார், ஏதோ ஒரு உதவி கேட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட பார்த்தா ஒய்ஃப் இருக்குது, பணத்தை கொடுத்தாக்க ஏதாவது ஆகும், சரி இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூமில் போய் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கார். அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து, இந்தா இந்த புக்கை படி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் போ இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். இவரும் வாங்கிட்டு, இவருக்கு மனசுக்குள்ளே என்னடா புக்கை கொடுக்குறாப்லையே, என்ன அது புக்கை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறது, நாம் ஏதோ காசுக்காக வந்தோமே அப்படின்னு சொல்லி இப்படி நினச்சிட்டே போகிறார். போகும்போது உடனே அவரும் சொல்கிறாரு, அந்த 59வது பக்கத்தை திருப்பிப்பார், நல்லா படி, அதில் தான் நல்ல நல்ல கருத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இப்போ அவர் சொன்னபடி அங்கே போய் அந்த 59வது பக்கத்தை திருப்பி பார்க்கும்போது அதில் பணம் வச்சுருந்தார். அப்பேற்பட்ட ஒரு கலைவாணர். அதே மாதிரி நான் ஒரு தடவை விவேகண்ணங்கிட்ட போனேன், என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும். அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட போனோடனே என்ன என்னை வந்து செல்லமாக என்னை வந்து வைரம் அப்படின்னு தான் கூப்பிடுவார். வா வைரம், என்ன வைரம், என்ன ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னாரு. இல்லைண்ணே, கொஞ்சம் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், அதான் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம்னு. அப்படியா, எவ்வளவு அப்படின்னாரு. நான் ஒரு தொகையை சொன்னேன். அப்படியா, சரி, நாளைக்கு நீ ஒரு 11:30 வாய அப்படின்ட்டார். அடுத்த நாள் 11:30 நானும் போகிறேன். ஆ, போனாக்கா ஒரு 6-7 பேர் உட்காந்துருக்காங்க, ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸு எல்லாம் வந்து கதை சொல்லிகிட்ருக்காங்க, ஒருத்தர் கால்ஷீட்டுக்காக வந்திருக்காங்க, அப்புறம் யாரோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒருத்தரை கூப்பிட்டுட்ருக்காங்க. இதை பற்றி பேசிகிட்ருக்காரு. என்ன பார்த்தார், என்ன பார்த்தோன்னே உட்காரு அப்படின்னு சைகை காமிச்சார். கொஞ்ச நேரம் உட்காந்தேன்,
உட்கார்ந்தோடனே அப்புறம் பார்த்தாரு, சரி எனக்கு லேட் ஆகுதுன்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் கலைவாணர் மாதிரியே அவர் ஒரு புக்கு எடுத்துகிட்டு வர்றாருங்க. அவர் ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறாரு, இந்தா இதில் இருக்க இந்த புக்கு படி. அந்த புக்கு என்ன புக்கு தெரியுங்களா, எனக்கு ஞாபகம் இருக்குது, கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் தான் என்ன பண்ணுறாரு, அதை என்கிட்ட கொடுக்குறாரு, இந்தா இதை வச்சுக்கோ இதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீ போய் பார் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அப்போ கூட என்னென்னா அதில் பணம் வச்சுருக்காரா என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, அங்கே இருக்கிறவங்க மத்தியிலெல்லாம் கொடுத்தோம்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை புக்கில் வச்சு எனக்கு கொடுத்தார். நான் வெளியில் போயிட்டு இந்த மாதிரி புக்கை இப்படி பிரட்டினேன், பிரட்டினா நான் என்ன தொகை சொன்னோம் அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே வச்சு கொடுத்துருந்தார் பிள்ளைக்கு ஃபீஸு அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு குணம், அதாவது நம்ம கொடுக்கறது, அதாவது வலது கை கொடுப்பது இடது கை அறியாது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத அப்படி ஃபாலோ பண்ணவரு தான் நம்ம விவேகண்ணன். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பேர் வாங்கிறது இதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லும்போது கூட சிந்திக்கிற மாதிரி அவர் சொல்லுவார், அப்புறம் நம்ம போய் அவர் சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது, அது அந்த சிந்தனை வரணுங்கிறதுக்காகவே நிறையா விஷயங்களை சொல்லுவார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது அவர்கிட்ட யாராவது நடிக்க வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னா இல்லை அப்படின்னு, இல்லைப்பா அடுத்த படத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டாக்கா அவர் விடமாட்டார், அப்பா அவர் இங்கெல்லாம் தேடி வந்திருக்காரு அவரை கூப்பிடு வா, என்ன கேரக்டர் இருக்குது சொல்லு, அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கப்பா, வந்தார் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்க மனசு கோணாமல் எதையாவது ஒரு கேரக்டர் கொடு, பாரு நான் ஏதாவது நாலு டைலாக் பேசுனா அந்த டைலாக்கை இவர் பேசுகிற மாதிரி பாதி எடுத்துக்கோ, எடுத்து அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனசுள்ளவர். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா பேருக்கு அந்த மாதிரி உதவிகள் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ஒரு படம், எங்கள் டைரக்டருடைய பையன் பிரசாத்னு கார்ல் மார்க்ஸு, அவர் தான் ஹீரோ சரவண பொய்கைங்கிற படத்தில். அதாவது நாங்கள் வந்து என்ன மாதிரி ஒருத்தருடைய உழைப்பை எந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னாருங்கிறதுக்காக சொல்கிறேன். கமலா தியேட்டரில் அதாவது சாங்கு ரிலீஸு, அவங்களுடைய கேசட் வெளியீட்டு விழா, அங்கே பேசுகிறாரு அண்ணன் பேசுகிறாரு. அப்போ நான் எல்லோருமே இருக்காங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, அப்போ நானும் பக்கத்தில் தான் இருக்கேன். அப்போ அவர் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன எங்கள் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எல்லாருமே நடிச்சிட்ருப்போம், நான் விரலுக்கேற்ற வீக்கம், அதில் வந்து விரலுக்கேற்ற வீக்கத்தில் வடிவேலு, நான், லிவிங்ஸ்டனு, குஷ்பு, ரேகா, கனகா, இந்த மாதிரி காம்பினேஷன், நாசர், நம்ம ஊர்வசி, இவங்க எல்லாம் நடிச்சிட்ருக்கோம், எல்லாருக்கும் ஒரு சீனு, அத்தனை பேர் இருக்கிறோம் கேமரா முன்னாடி இருக்கிறோம் ஷார்ட்டில். அப்புறம் வைரமணின்னு ஒருத்தர் இதாக இருக்கேன் பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த டைலாக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம்ல, சொல்லி கொடுத்து போனால் டேரக்டர் ஆக்ஷன் சொன்னார்னா நாங்கள் எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு அவங்க பார்த்துட்டு இருப்போம், டேரக்டரை என்ன சொல்கிறாரு ஓகே சொல்கிறாரா இல்லையான்னு, ஏன்னா அது பெரிய டைலாக், மறுபடியும் மானிட்டர் போய் டேக் எடுக்கணுமேங்கிறதுக்காக அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னா என்ன பண்ணுவார் டைரக்டரு, எங்களை பார்க்க மாட்டார், அவன் வைரமணியை பார்ப்பார், வைரமணி வந்து இப்படி தலைய அப்படின்னு ஒன் மோர். 18 பேர் இருப்போம் ஆர்டிஸ்ட், தென்னிந்திய நடிகர் சங்கம் எப்போ ஒரு ஷூட்டிங்ல இருக்கும், அந்த 14 பேரும் கத்தி முடிப்போம், நல்லா கத்துனா டேக் ஓகே. ஆக அப்படி கத்தி கிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட விடுவாரா அப்படி நேரம் வைரமும் ஒருத்தரை பார்ப்பார், நடிக்கிற பார்த்து பின்னாடி வாங்க பார்க்கட்டும் இருக்கிற இவரை பார்ப்பார், இவர் தூரத்துல இருந்து அப்படி காட்டிட்டோம், நாங்க அப்படி பயந்து போய் அவரை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், எதுக்கு காட்டுறாருனே தெரியாது அவரு சரியான கோபம் வரும். அந்த மேடையில் என்ன கூப்பிட்டு நிறுத்த வச்சு இவன் தான் இந்த மாதிரி பண்ணான், இவன் மேலே எங்களுக்கு சரியான கோபம் வரும் அப்போ. ஆனால் அந்த விரலுக்கேற்ற வைக்கும் படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி ஆகும்போது தான் தெரிஞ்சுது இவங்களுடைய உழைப்பெல்லாம் எவ்வளவு பெருசாக இருக்குது, எவ்வளவு டெடிக்கேஷனோடு இருக்காங்க, எதுக்காக நம்மளை 3 தடவை 4 தடவை டேக் எடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்க படத்தை பார்க்கும்போது தான், அந்த வெற்றி தான் எங்களுக்கு இவங்களுடைய உழைப்பு அங்கே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய மேடையில் ஒரு அசோசியேட் டைரக்டர் நான் என்னை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என்னை மேடையில் கூப்பிட்டு இவன் தான் டைரக்டர் ஓகேனா கூட இவன் ஓகே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி என்னத்துக்கு சொல்கிறாருன்னா, அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய டெடிக்கேஷன் ஒரு படத்தில் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க எல்லாம் அந்த மாதிரி சொன்னதுனால தான் அந்த படங்களில் வெற்றி, எனக்கும் பேர், மற்ற நடிகர்களுக்கும் பேர். அதனால் இவங்க உழைச்ச உழைப்பு தான் எங்களுக்கு
அப்படின்னு சொல்லி பெரிய பெருமைப்படுத்தினார். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் அவருக்கு. என்னென்னா யாரை எங்கே வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சரியான முறையில் பண்ணுறவர் தான் நம்ம விவேகண்ணன். நடிப்பில் அவருக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுக்குவார். அதாவது வடிவேலனுக்கு ஒரு தனி பாணி, கவுண்டமணி அண்ணனுக்கு ஒரு தனி பாணி, விவேகண்ணனுக்கு அது ஒரு அவருடைய ஸ்டைலே. ஒரு படித்தவன், ஒரு பண்பாளன், எப்படி பண்ணணுமோ அதை அழகாக ஜென்டிலாக பண்ணுவார். அது சரியான காமெடியாக இருக்கும். அந்த காமெடியில் ஒரு கருத்து இருக்கும். எப்பவுமே அவர் பண்ணுற காமெடியில் ஒரு கருத்து இருக்கும். சாமி படத்துலலாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த மாதிரி அவருடைய அவர் கூட ஒர்க் பண்ண அந்த காலமெல்லாம் உள்ளபடியாக அதை அதெல்லாம் நினைக்கும்போது அவர் எல்லோரும் சொல்கிறாங்க விவேகானந்தனுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு. ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. ஏன்னா அவர் செஞ்சிருக்கிற பணிகள், பொது பணிகள், ஒரு நல்ல சிந்தனை, அவர் வச்சிருக்கிற அந்த மரங்கள் லட்ச மரங்களுக்கு மேலே கொடுத்து, அவருடைய மூச்சு எங்கேயும் போல அந்த மரங்கள் விட்டுட்டுருக்குது, அந்த மரங்கள் வாழ்ந்துட்டுருக்குது. அதனால் அவருக்கு வந்து ஆன்மா சாந்தி தான். ஏன்னா அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அத்தனை ஜனங்க. அன்றைக்கி அந்த அண்ணன் செத்துருக்கும் போது நானும் நேராக போய் நான் அங்கே தான் இருந்தேன். எவ்வளோ ஜனங்கள், ஒரு காமெடியன், ஒரு சிரிப்பு நடிகருக்கு இவ்வளோ பெரிய கூட்டமா, எவ்வளோ பெரிய கூட்டம். அது வெயில், 9 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் அது வெயில் கடந்து போயிட்டுருக்குங்க. 4 மணி 5 மணிக்கு மேலே அவங்க போகும்போதெல்லாம் பார்த்தா அந்த ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பு, அந்த முகத்தில் இருக்கிற கண்ணீர், வேதனை, அது என்ன ஒரு, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு காமெடியனுக்கு இவ்வளோ பேருன்னா அப்போ அவங்களுடைய டெடிக்கேஷன், அவருடைய உழைப்பு மக்கள் மத்தியில் எவ்வளோ போய் சேர்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு தெரியுது. அதையெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே அவர் வந்து நம்மளை விட்டு போகலை. அவர் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. இனி என்னென்னா அவரை நாம் ஒரு தெய்வமாக நினச்சிட்டு அவருடைய வழியில் நாம் எல்லாம் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இப்போது திரையுலகத்தில் அண்ணன் விவேகண்ணனுடைய அந்த இழப்பு தாங்க முடியாது. அவரோட அந்த இடத்த நிரப்புறதுக்கு இனி இன்னொரு காமெடியன், இன்னொரு இந்த மாதிரிய சிந்தனையாளன் வருவாங்களான்னு நினச்சி பார்க்கவே முடியல. அதுலேயும் ஐயா அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப நெருங்கினவர், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், நல்ல சிந்தனையாளர் அப்படின்னாக்கா அது நம்ம விவேகானந்தன் தான். அதனால் அண்ணனுடைய அந்த இடத்த வேறு எந்த ஒரு நடிகராலையும் நிரப்ப முடியாது. ஏன்னா அவருடைய அந்த பொது சிந்தனை, பொது வாழ்க்கையில் அவர் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட இது மாதிரி வேறு யாரையும் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. நடிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். பட் அதே சமயத்தில் இந்த ஜனங்கள்லாம் அவரை எவ்வளோ தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போவும் இனியும் இருக்கத்தான் போகிறாங்க. நம்ம விவேகண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கவே முடியாது, நினைக்க முடியல. ஏன்னா அவர் நட்ட மரங்களில் அவருடைய மூச்சு ஆவி எல்லாம் அது வந்துட்டுருக்கு. அந்த மரங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த மரங்கள்னால் பல உயிர்கள், பல ஜீவராசிகள் வாழ்ந்துட்டுருக்கு. அதனால் அவர் வந்து நம்மளை விட்டு போல. அதே சமயத்தில் அவர் நம்மளுக்கு சிரிப்பை மட்டும் கொடுத்தாருன்னு நினைக்காம அவர் சொன்ன சீரியஸான சில கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வர சமுதாயத்துக்கு, வர்ற தலைமுறைக்கு நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள அந்த வழியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு நாம் ஊக்கம் கொடுக்கணும். அவர் இன்னொன்று பாருங்கள், கடைசியில் அவர் இந்த உலகத்தை விட்டு போகலை. அந்த தருணத்தில் கூட தான் ஊசி போடும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நான் வந்து ஒரு நடிகன், நிறையா சம்பளம் வாங்குகிறேன், ஒரு ஊசி போடுறதுக்கு 50,000 ரூபா கூட கொடுத்து என்னால் ஊசி போட்டுக்க முடியும், என்னால் போட்டுக்க முடியும். ஆனால் பொது ஜனங்கள், ஏழை ஜனங்கள் ஊசி போடவே அன்னன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாத அந்த ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, நான் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டுக்கிட்டால் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், உதாரணமாக இருக்குமே அப்படிங்கிற அந்த சிந்தனையை அந்த கடைசி நேரத்தில் கூட ஜனங்களுக்காக அதை சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனசுள்ளவர். அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய செயலையும்
வர்ற தலைமுறைக்கு வருங்கால தலைமுறைகள் அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு முன் உதாரணமாக பல நல்ல செயல்களை செஞ்சு இந்த சமுதாயத்தை இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விடிவை கொடுக்கணும்னு நான் அண்ணன் விவேகண்ணன் மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.